பரிசுத்தத்தில் வைராக்கியத்தினால் பிடிக்கப்பட்டவர் இயேசுவுடைய ஆடுகள் இவர்களை தொட உலகத்திற்கும் பிசாசுக்கும் உரிமை இல்லை. தேவ தூதர்களுக்கு சிறகு இருக்கிறது, மனிதர்களுக்கு சிறகு இல்லை. ஏன் ஆதாம் ஏவால் செய்த பாவம் ஏன் நம்மேல் சுமத்தப்படுகிறது? நீ ஒழுங்கா வாழ்ந்தால் மறுரூபத்தின் சரீரத்தில் சிறகு இல்லாமல் பறக்கலாம், அதற்காக நீ ஆயத்தப்படு. இப்போ பறக்க விட்டா சிறகை வெட்ட வேண்டி வரும், அதனால ஆண்டவர் சிறகை தரல இப்போதைக்கு. ஏன்னா நம்ம சிறகு இல்லாமல் தார்மாராக போயிட்டு இருக்கிறோம், சிறகை கொடுத்தா என்ன நடக்கும் யோசிச்சுப்பார். அப்போது ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தையே நம்மேல் சுமத்த வேண்டும். நம்மேல் சுமக்கலை, அதனுடைய விளைவு தான். அவங்க தப்பு பண்ணதுனால, அவங்களால் பிறந்ததுனால, அவங்களுடைய வம்சமாக வித்தாக இருக்கிறதுனால நம்ம அந்த பாவத்தை அனுபவிக்கிறோம். அது சுமத்தலை, அது அதனுடைய விளைவு தான். இப்போ ஒன்றும் இல்லை, ப்ளஸ் டூ எக்ஸாமில் நீங்கள் ஃபெயில் ஆனால் அப்பாவுக்கும் துக்கம் அம்மாவுக்கும் துக்கம். அதுக்கு அப்பா அம்மா போய் எஃப்ஏக்யூ கேட்க முடியுமா, என் பிள்ளை ஃபெயில் ஆனால் நான் ஏன் துக்கப்படணும்? அது குடும்பத்தை சேர்ந்த ஒரு துக்கம். இது போல் நம்ம எல்லோரும் மனுஷர்கள், நம்ம முற்பிதாக்கள் ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணாங்க, அதை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். அதனால் நம்ம அவங்க கேள்வி கேட்க முடியாது. அபிஷேகம் இல்லாமல் பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியுமா? ஓரளவுக்கு தான் செய்ய முடியும், பூர்ணப்பட முடியாது. பரிசுத்தம் என்று சொல்லும் நிறைய அளவுகள் இருக்குது. இயேசுவை போல மாறுதான அந்த இயேசுக்கேற்ற பரிசுத்தத்தை அபிஷேகம் இல்லாமல் பெற முடியாது. ரட்சிப்புக்கேற்ற ஒரு பரிசுத்தம் இருக்குது, அதில் நம்ம இருக்கலாம். When I say about gospel to my friends and about our mission, they are speaking against me. சுவிசேஷத்தை பற்றியும் நம்முடைய சபையை பற்றியும் நண்பர்களிடத்தில் சொல்லும்போது நம்முடைய சபையை பற்றி குற்றப்படுத்துகிறார்கள். நான் என்ன பதில் சொல்ல வேண்டும்? சபையை பற்றி உடனே சொல்லாதீங்க, இயேசுவை பற்றி சொல்லுங்க. சபையல்ல ஆண்டவர், சபை கைவிடப்படும், இயேசுடையவர்கள் எடுக்கப்படுவார். இயேசு வரும்போது டிபிஎம் சபை போகாது, சத்தியத்தின்படி ஜீவிக்கிற ஒரு குரூப் மட்டும்தான் போவாங்க. அதில் சபையை விளம்பரப்படுத்தாமல் இயேசுவை விளம்பரப்படுத்துங்க. அவங்க இயேசு விரோதம் ஒன்றும் பேச முடியாது. இயேசு நன்மை செய்து சுற்றி திரிந்தவர், அவர் குற்றம் இல்லாதவர். அதுக்கப்புறம் சபைக்கு கூட்டிட்டு வாங்க, அவங்களுடைய பிரச்சனைகள் நிமித்தமோ அவர்களுக்காக ஜபிக்கிறதுக்கோ வருவாங்க. அந்த டைமில் ஏதாவது குற்றம் உங்களை சபையில் இப்படி கேள்விப்பட்ட அப்படி கேள்விப்பட்டேன்னு சொன்னால் உடனே டிஃபென்ஸ் பண்ணாதீங்க. எங்களுடைய சபையில் நிறைய தப்பு இருக்கலாம், நான் சபைக்கு போகிற காரியம் அந்த பாஸ்டரை பார்த்து இந்த பாஸ்டரை பார்த்துட்டு நான் போகல, நான் சபைக்கு போகிற ஒரே காரணம் இயேசுவை நான் அங்கே கண்டேன், ரெண்டாவது சத்தியம் அங்கே போதிக்கப்படுது, அதுக்காக போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். உபத்திரவ காலத்தில் வருகிற அந்திகிறிஸ்து ரோமன் கேத்தலிக் சபையைச் சேர்ந்த சபையின் தலைவர் போப்பாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள், அது உண்மையா? சிலர் அப்படி சொல்லுகிறார்கள், வரப்போகிறதான அந்திகிறிஸ்து போப்பாண்டவராக இருப்பார். அதுக்கு வேதத்தில் சில காரணங்களும் உண்டு. ஆனால் மற்றவர்களுக்கு, இப்போ ஒரு ரோமன் கேத்தலிக் உங்கள் போப்பு தான் அந்திகிறிஸ்து தெரியுமா அப்படின்னு சொன்னால் அது ஒரு கெட்ட காரியம். அறிவுக்கு வேணால் நம்ம இப்படி யோசிக்கலாம், போப்பு கள்ள தீர்க்கதரிசியாக கூட இருக்கலாம், அதுக்கு காரணங்கள் உண்டு. காரணம் என்னவென்றால், ஒரு மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள், அந்த மிருகத்தை சுற்றி ஏழு மலைகள் உண்டு என்று பைபிளில் இருக்கிற வாசனம், வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்தில். ஏழு மலைகளை உடைய ஒரு நகரத்தின் மேல் இந்த மிருகம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. ரோமாபுரியை சுற்றி ஏழு மலைகள் இருக்கு, ரோம் சுற்றி. அப்போ அதனால் அதை மையமாக வைத்து ரோமே அடிப்படையாக வைத்ததான ஒரு மார்க்கத்தில் தான் அந்திகிறிஸ்து மிருகம் தோன்றுவான், ஆகையால் அது போப்பாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அது போப்பாக இருக்கலாம், வேறொரு மனுஷனாகவும் இருக்கலாம். பெத்லகேம் என்பதின் பொருள் என்ன? அணிலின் முதுகில் உள்ள 3 கோடுகள் தேவன் போட்டார் என்று சொல்லுகிறார்கள், அது உண்மையா பொய்யா? தேவனுக்கு அணில் இளநீர் கொடுத்ததா? இவற்றில் பதில் அளிக்குமாறு கேட்கிறோம். இது ஒரு இந்து சின்சியராக கேட்ட கேள்வியா, ஒரு கிறிஸ்டியன் கிண்டலுக்காக கேட்ட கேள்வியான்னு தெரியல.
கிறிஸ்டியனா எழுதின கேள்வியா இருந்தா பதில் சொல்ல அவசியம் இல்லை. இந்து எழுதின கேள்வியா இருந்தா இது பைபிள்ல இல்லை, அதனால 3 கோடி ஆண்டவர் தான் போட்டாரு, ஸ்ரீலங்காலையும் இந்தியாலையும் அந்த பிரிட்ஜு கட்டும் போது போடலை, ஆதாமேவாளை உண்டாக்கும் போதே அவர் போட்டார், அதனால் அது ஆண்டவர் செய்தது தான். அணில் இளநீர் கொடுத்தது அது இந்து மதத்தில் உள்ள கட்டுக்கதையில் இருக்கிற ஒன்று, நம்முடைய பைபிள் அது இல்லை. பெத்லகேம் என்பதின் பொருள் என்ன? பெத்லகேம் சொன்னால் அப்பத்தின் வீடு. யாரோ கேட்டாங்க பெத்லகேம்னா என்ன, சியோனா என்ன, எருசலேம்னா என்ன, நாசரேத்னா என்ன. சில பேர்களுக்கு அர்த்தம் இருக்குது, சில பேர்களுக்கு அர்த்தம் இல்லை. உங்கள் பேருக்கு அர்த்தம் தெரியுமா? சில பேருக்கு அர்த்தம் இருக்கு. இப்போ என்னுடைய பேர் தேஜு, அதுக்கு வந்து சான்ஸ்கிரிட் பாஷையில் மகிமை அப்படின்னு இருக்கு. சில பேர்களுக்கு அர்த்தம் இருக்காது. அபிஷேகம் பெறாதவர்கள் எழுதி பாடி வெளியிட்ட பாடல்களை நாம் அபிஷேகத்திற்காக பாடுவது ஏன், அது சரியா தவறா? இன்னைக்கு வெளியே ஊழியம் செய்கிறவர்கள் மத்தியில் இப்போ நான் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேன். சிலர் இப்படி கேட்டிருக்கீங்க, நம்முடைய சபைக்கு வெளியில் நிறைய பாட்டுகள்லாம் பாடுறாங்களா, அது கேட்கலாமா, அதை எப்படி நம்ம சபையில் பாடலாம், இப்படிலாம் கேட்குறீங்க. அதுக்கு நான் சொல்ல விரும்புகிற பதில் என்னவென்றால், அபிஷேகம் பெறாமல் ஊழியம் செய்கிறவர்கள் ரொம்ப கம்மி இந்த நாட்களில். பேர் கிறிஸ்தவ சபைகள் இருக்கிறாங்க, ஆனால் இப்போ இண்டிபெண்டன்ட் ஊழியக்கார் மத்தியில் நிறைய பேர் அபிஷேகம் பெற்றவர்கள் தான், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தான், அதனால் அபிஷேகம் பெறாதவர்கள் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் மத்தியில் கெட்ட சாட்சி உள்ளவர்கள் இருக்கிறாங்க, நற்சாட்சி உள்ளவங்க இருக்கிறாங்க. இண்டிபெண்டன்ட் ஊழியம் செய்தாலும் ஓரளவுக்கு நல்ல சாட்சி உள்ள ஜீவியம் செய்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறதுனால அவங்க பாட்டெல்லாம் நம்ம கேட்கலாம் அப்படின்னு இல்லை. சில பாட்டுகளுக்கு நல்ல கருத்துகள் இருக்குது, அர்த்தமுள்ள பாட்டாக இருக்குது, உபதேச பிழை இல்லாத பாட்டுகளாக இருக்குது. அதை பரிசுத்தவான்கள் சூஸ் பண்ணி அது பாடுறதில் தப்பு இல்லை. சிலர் என்ன சொல்கிறாங்க, நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இல்லையா, அவங்க பாட்டு போய் நம்ம பாடணுமா? அந்த ஸ்டாண்டர்டுக்கு பேர் தான் பெருமை. நம்ம யாரோ பெரியவங்க, அவங்க பாட்டெல்லாம் நாம் தீட்டு, அப்படி இல்லை. தீட்டுன்னு சொன்னால் ஒரே தீட்டு தான், உபதேச பிழை இருக்கிறதா. சத்தியத்தின்படி அது கருத்துள்ள பாட்டாக இருந்தால் நம்ம பாடலாம். இப்போ வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவேன் இரத்தத்தில், வல்லமை உண்டு உண்டு இல்லை பாடுங்க, ஆட்டுக்குட்டின் ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு இயேசுவேன் ரத்தத்தில், வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டின் ரத்தத்தில். இது எத்தனை காத்திரு கூட்டத்தில் பாடணும், இது சிபிஎம் பாட்டு இல்லை, நீங்கள் எல்லாம் பாடிட்டீங்க. நம்ம சபை பாட்டு இல்லை, இது வெளிப்பாட்டு. எல்லாம் இப்போ பாடினீங்க பாரு, உங்கள் யார் பாட சொன்னது? நான் பாடினேன்ல, அப்போ நாங்கள் பாட்டு மற்ற பாடும் பாடுங்க, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம பேசுகிற அந்நிய பாஷையின் அர்த்தம் என்னவென்று கேட்கிறார்கள், அதற்கு நாம் என்ன சொல்ல வேண்டும்? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் மனுஷன் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறான். 1 கொரிந்தியர் 14:2 வாசிங்க அந்த வசனம், 1 கொரிந்தியர் 14:2. அவன் பேசுவதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினால. அப்போ யாருக்கும் புரியாது, அது புரியாத பாஷை, அதனால பைபிள் அதற்கு பர்மிஷன் கொடுக்குது. ஆனால் ஆவியில தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அப்போ அது ஒரு ரகசியம், தேவனுக்கும் நமக்கும் ரகசியமான ஒரு தொடர்பு. அந்த பாஷை எனக்கு புரியாது, நமக்கு புரியாது, தேவன் புரிவார், தேவன் அறிவார். அதனால் அது தேவனை பொறுத்தவரையிலும் நம்மை பொறுத்தவரையிலும் அது தவறல்ல.